சென்னையில் காவல் நிலையத்தையே சம்பவ இடமாக மாற்றியுள்ளனர் மூன்று ரவுடிகள். சென்னை வியாசர்பாடி காவல் நிலையத்தில் அப்படி என்ன சம்பவம் நடந்தது பார்க்கலாம். கொரோனா ஊரடங்கு விதி மீறுவோரை கண்காணிக்கும் காவலர்கள் சாலையோரங்களை காவல் நிலையமாக மாற்றிவிட சென்னை வியாசர்பாடி காவல் நிலையமும் சம்பவ இடமாக மாறிப்போனது. வாகன சோதனையில் பிடிபட்ட அஜித்குமார், அஜய், ஜெகதீஸ்வரன் ஆகியோர் மீது சுமார் 40 வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் மூவரையும் வியாசர்பாடி காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். அவர்கள் தப்பிவிடாமல் இருக்க காவல் உதவி ஆய்வாளரை காவல் நிலையத்திலேயே விட்டுவிட்டு மற்ற காவலர்கள் கொரோனா தடுப்பு பணிக்கு சென்றுவிட்டனர். அப்போது காவல் நிலையத்திலிருந்து மூன்று ரவுடிகளும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வது போல நடித்துள்ளனர். அங்கிருந்த கண்ணாடியை உடைத்து காவல் உதவி ஆய்வாளரை மிரட்டியதாக தெரிகிறது. மேலும் அருகே வந்தால் தற்கொலை செய்து கொள்வதாகவும் அவர்கள் மிரட்டியுள்ளனர். அவர்களது செயல்களை கண்டு சுதாரிப்பதற்குள் காவல் உதவி ஆய்வாளரை கீழே தள்ளிவிட்டு மூவரும் தப்பி ஓடினர். தகவல் அறிந்து வந்த புளியந்தோப்பு காவல்துறை துணை ஆணையர் ராஜேஷ் கண்ணா சம்பவ இடமான வியாசர்பாடி காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தினார். சம்பவத்தின் போது பணியில் இருந்த காவல் உதவி ஆய்வாளரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. காவல் உதவி ஆய்வாளரை தாக்கிவிட்டு தப்பி ஓடிய மூன்று ரவுடிகளை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன்.